வெல்கம் டு ஆச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாம்பழம் வச்சு கீர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய மாம்பழம், 100 கிராம் ஜவ்வரிசி, தேவையான அளவு மில்க் மைட், கொஞ்சம் போல் குங்குமப்பூ, அதை வந்து கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் 1.5 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வச்சுருக்க ஜவ்வரிசி சேர்த்துடலாம். நான் எடுத்துருக்கிறது வந்து நைலான் ஜவ்வரிசி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது வெந்து வரட்டும். இது ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. இது இருக்கட்டும். அடுத்து நம்ம வச்சுருக்க மாம்பழத்தை ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஜவ்வரிசி வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இது நல்லா ஆறிடுச்சு. இது இருக்கட்டும். இப்போ இது கூட நம்ம வச்சுருக்க கண்டென்ஸ்டு மில்க் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க மாம்பழ பேஸ்ட் சேர்த்துடலாம். இது கூட தண்ணியில் ஊற வச்சிருக்க குங்குமப்பூ சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுறலாம். மாம்பழக்கீர் கலந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். ஜவ்வரிசி வேகிறதுக்கு மட்டும்தான் நம்ம ஸ்டவ் யூஸ் பண்ணுவோம். மிச்சபடி எல்லாத்தையும் நம்ம கலக்க மட்டும்தான் செய்கிறோம். இதை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாம்பழக்கீர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.